ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்துட்டு நீட் எழுதுறவங்களாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக ஷேர் வந்து இது கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் வேறு எந்த வீடியோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டேன், இப்போ 4-5 நாளில் வந்து ஷேர் பண்ணுங்க நான் கேட்கல, ஆனால் இதை கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாகவே வந்துட்டு நிறைய நீட் சம்மந்தமாக வந்துட்டு வீடியோ போடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு புக் என்னென்ன புக்கு நான் படிக்கிறது என்ன இதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். சரி, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நீட் ஜேஇ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் எப்படி சொல்லித்தரது அது சம்மந்தமாக வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து கிடையாது. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டதன் அடிப்படையில் நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். ஒரு சில புக்ஸ்லாம் வந்துட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில புக்ஸ் வந்து நல்லா கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அமேசானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்தி கைடு வந்து இருக்குது. ஓகேங்களா? இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு போட்டு மூணு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. தமிழ் மீடியமில் ஸ்டாண்டர்டான புக்குக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே வந்து அது பூர்த்தி பண்ணுது. அது வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியர்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தமிழ் மீடியம் புக்குன்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு கிடைக்கல, ஆனால் பியர்சன் குரூப்பில் தமிழ் மீடியமுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய நீட் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாம் இருந்தாலும் தமிழில் ஒரு ஃபிசிக்ஸ், தமிழில் கெமிஸ்ட்ரி, தமிழில் பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நீட் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்துட்டு பிரத்யேகமாக இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நல்லது. என்னென்ன சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நீட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இன்னொன்று நீட் தமிழ் மீடியமே ஒரு சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ்னு இருக்குது. இந்த ஸ்டெல்லா மேரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே நல்லா சொல்லித்தராங்க. ஓகேவா? என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழே எழுதி நல்லா வந்துட்டு இது பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த சேனலை போய் வந்துட்டு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பார்க்கும்போது சேம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, பயாலஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பயாலஜி அந்த புக்கு நீங்கள் சக்தி அந்த கைடு கிடைச்சா கூட நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த பியர்சன் புக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வாங்க பாருங்கள். இல்லைன்னா பிடிஎஃப் எங்கேயாவது கண்டிப்பாக அவைலபிளாக கிடைக்கும். அதையாவது டவுன்லோட் பண்ணி அந்த புக்கில் இருக்கிறத பயாலஜி வந்து படிங்க. பயாலஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கைடில் இருக்கிற சம்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், அதை வந்துட்டு போய் பாருங்கள். அதில் வந்து அதில் இருக்கிற டாப்பிக்கு உங்களோட தமிழ் இதில் வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். அந்த ஃபிசிக்ஸ் டாப்பிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணுங்கள். ப்ளஸ் ஒன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்லேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. நீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் சம்மந்தப்பட்ட லெசன் இருந்து க்வெஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது பண்ணுங்க. இது நான் சொல்கிறது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி, செகண்ட் வந்து கெமிஸ்ட்ரி. நம்ம இம்பார்ட்டன்ட் லெசன் கொடுத்துருக்கோமா, அதை பாருங்கள். அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதில் இருக்க டாபிக்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு இந்த புக் எடுத்துக்கோங்க, சக்தி கைடு எடுத்துக்கோங்க. அதில் வந்து க்வெஸ்சன்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் மட்டும் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? மெக்கானிக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். மெக்கானிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த கைடில் இருக்கிற சம்ஸ் எல்லாம்ட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு வாங்க. சம்ஸோட வந்துட்டு சம்ஸ் கொடுத்து ஒருவேளை அந்த ஃபார்முலா சில கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். அப்போ ஒருவேளை அந்த ஃபார்முலா தெரிஞ்சு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு க்ரைட்டீரியா எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் கிடைச்சிரும். ஃபார்முலா, மெக்கானிக்ஸ், ஓகேவா? எது இதெல்லாம் ரொம்ப அதுக்கு மேலே வந்துட்டு மெனக்கிட தேவையில்லை. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ. இது கண்டிப்பாக வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட இது தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நிறைய தெரியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப். ஓகேவாப்பா? இது மித்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களுக்கு அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல, ஸோ அவங்களுக்கு போய் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக சென்றடையும். அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவாப்பா?
Thank you.